2022-23 நிதியாண்டில் தேர்தலுக்காக 1092 கோடி ரூபாய் பாஜக செலவிட்டதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி 192 கோடி மட்டுமே தேர்தலுக்காக செலவிட்ட நிலையில் பாஜக தரப்பு 10 மடங்கு அதிக செலவை செய்திருக்கிறது. இதுகுறித்து தமது கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மிடையே இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். பாஜகவிட ஓராண்டு வருமானம் 2361 கோடியா இருக்கு. இதுல தேர்தல் செலவினம் ஓராண்டுக்கு மட்டுமே 1092 கோடிய செலவு செஞ்சிருக்கிறாங்க. வேற காங்கிரஸ் வந்து 192 கோடி அந்த அளவுக்கு இருக்கு. இந்த 10 மடங்கு அதிகம் அப்படிங்கிறது எதை காட்டுது? ஏற்கனவே இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான விமர்சனம் பாஜக மேல இருக்கிற சூழல்ல இது எதை காட்டுது? தேர்தல் பத்திரம் மோசடியான ஒரு ஏற்பாடு என்பதை தான் காட்டுகிறது. 2018 அருண்ஜேட்லி காலத்தில் அறிமுகப்பட்டது எலக்டோரல் ட்ரஸ்ட், எலக்டோரல் பாண்ட், ரெண்டுக்குமான நுணுக்கமான வேறுபாடு இருக்கிறது. மேலை நாடுகளிலே எலக்டோரல் ட்ரஸ்ட் தான் பேக், சூப்பர் பேக் இப்படி இருக்கும். இங்க வந்து எலக்டோரல் பாண்ட் வந்து அனானிமஸா வாங்கிக்கலாம். அதாவது 1000 ரூபாயிலிருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் யார் வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, போன வருஷம் அதிகப்படியான எலக்டோரல் பாண்டு ஒரே ஒரு வங்கி கிளையிலிருந்து வாங்கப்பட்டிருக்கிறது. அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி. மொத்தம் வாங்கின இந்தியாவில் மொத்தம் வாங்கின எலக்டோரல் பாண்டில் தேர்தல் பத்திரத்தில் 63% இந்த ஒரே ஒரு வங்கி கிளையிலிருந்து பெறப்பட்டிருக்கிறது. அனானிமஸ் யார் வேணாலும் கொடுக்கலாங்கும் போது அவரோட பேரெல்லாம் எதுவுமே கிடையாது, கணக்கும் எதுவுமே கிடையாது. சாதாரணமானவர்கள் 20,000 ரூபாய்க்கு மேலே வந்து ரொக்கம் வச்சிருக்க முடியாது. ஆனால் இங்கே 1 கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது நிறுவனங்கள் பாரதிய ஜனதா மாதிரியான ஆளுங்கட்சிக்கு வாரி வாரி வழங்குகின்றன. அதாவது ஒரு கார்பரேட் ஊழல் இது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால், நம் ஸ்டெர்லைட் போராட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அதில் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய நிறுவனம் வாரி வாரி வழங்கி இருக்கிறது. என்ன காரணம் என்றால், ஏதாவது ஒரு வகையிலே மத்திய அரசாங்கத்தோடு லாபி செய்வதற்கு அது வசதியாக இருக்கிறது. கார்பரேட் கோட்பூட் சர்க்கார் என்று பாரதிய ஜனதா அரசை வர்ணிப்பதே வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டு விஷயத்தில் தான். இது குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. போன தேர்தலுக்கு முன்பு போட்ட வழக்கு, 5 ஆண்டு ஆகிவிட்டது, இன்னமும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. கட்சிகள் வந்து யாரிடமிருந்து எலக்ட்ரல் பாண்டு பெற்றீர்கள் என்று சொல்ல வேண்டும் என்கிறது உச்சநீதிமன்றம். ஆனால் அந்த பாண்டில யாருடைய பெயரும் கிடையாது. இன்னும் ஒரு பெரிய வேடிக்கை என்னவென்றால், இதற்கான GST சர்வீஸ் டாக்ஸோ வந்து பாண்டு வாங்குபவர்கள் செலுத்த வேண்டியதில்லை, ஆனால் ஸ்டேட் பேங்க் மத்திய அரசுக்கு செலுத்துகிறது. அதாவது கட்சிகள் நன்கொடை பெறுகின்றன, குறிப்பாக ஆளுங்கட்சியான பாரதிய ஜனதா. அது பெறுகிற அந்த தேர்தல் பத்திரத்துக்கான வரி விதிப்பை வந்து சம்பந்தப்பட்ட வங்கிகள் செலுத்துகின்றன, நிறுவனங்கள் செலுத்துவதில்லை. இப்படியான ஒரு பெரிய மோசடி ஏற்பாடு, இது ஒழிக்கப்பட வேண்டும். இந்த ஆண்டு நீங்கள் பாருங்கள், இந்த 2000 கோடி ரூபாய் என்பது இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போனால் பாரதிய ஜனதாவின் கஜானாவே வந்து இந்த கள்ளத்தனமான தேர்தல் பத்திரத்தில் தான் இருக்கிறது. தேர்தலுக்கு மிக கடுமையாக செலவு செய்வார்கள். எந்த செலவு செய்தாலும் வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற ஒரு நிலைமையிலே அவர்கள் இருக்கிறார்கள். சூது செய்தும் வாது செய்தும் தொல்லறத்தை சுட்டரித்தும் ஏதும் செய்தும் ஆதிக்கம் எய்த வேண்டும். இதுதான் பாரதிய ஜனதாவின் திட்டம். இதே ஆண்டுல, அதற்கு முந்தைய ஒரு ஆண்டுல 646 கோடி ரூபாய பாஜக தரப்பு செலவு செஞ்சிருக்காங்க தேர்தலுக்காக. இந்த வருஷத்துல அது 2 மடங்காக அதிகரிச்சிருக்கு. தவிர விளம்பரத்துக்கு மட்டுமே போன நிதியாண்டில் 432 கோடி ரூபாய பாஜக செலவு செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாமே தேர்தல் ஆணைய விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இது என்ன விதமான தாக்கத்தை தேர்தல் களத்தில் ஏற்படுத்தும் சார்? பணம் என்பது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி அல்லவா? தேர்தல்களை வந்து வெற்றி பெற செய்வதும் தோல்வியடைய செய்வதும் பணம் தான். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி வந்து வாக்காளர்கள் சுய சிந்தனையோடு இருக்கிறார்கள் என்பது எனது கணக்கு. காரணம், இன்றைய சமூக ஊடகங்களின் வளர்ச்சி. ஒவ்வொருவருக்கும் தகவல்கள் செல்போன் மூலமாக போய் சேரும் போது எது நல்லது எது கெட்டது என்பதை சீர்தூக்கி ஆராய்வதற்கான ஒரு வாய்ப்பு வாக்காளர்களுக்கு இருக்கிறது. எனவே பாரதிய ஜனதா கட்சி பணபலத்தை எல்லாம் மீறி தோற்கடிக்கப்படும் என்பதிலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஆனால் தேர்தல் பத்திரம் என்பது மிக மிக மோசடியான ஒரு ஏற்பாடு. சுதந்திர இந்தியாவிலே இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. 2018 அறிமுகப்படுத்தப்பட்டது, 2019 நடைமுறையில் இருக்கிறது. இது அடுத்த தேர்தல் வந்துவிட்டது 2024. பல மடங்கு வந்து பணத்தை வந்து பாரதிய ஜனதாவின் கஜானாக்களிலே இந்த தேர்தல் பத்திரங்கள் குவிக்கும்.
நிச்சயமாக சார், பாஜக செலவு செய்த இந்த பணம் விகிதம் அப்படிங்கிறது வரும் ஆண்டில் இன்னும் 2 மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு குறிப்பிடுறீங்க. இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக மிக்க நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.